தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் நேஷனல் பிக்சர்ஸ் திரு பி ஏ பெருமாள் முதலியார் அவர்களை பற்றிய குறிப்புகள். திரு பி ஏ பெருமாள் முதலியார் அவர்கள் வேலூரில் நேஷனல் தியேட்டர்ஸ் என்ற திரையரங்கத்தையும் நேஷனல் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் திரைப்பட தயாரிப்பையும் விநியோகமும் செய்து வந்தார். மிகுந்த கலை ஆர்வம் கொண்டவர். வேலூரில் சத்திய நாடக சபாவின் நூர்ஜகான் நாடகம் நடைபெற்ற போது அதில் நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. தேவி நாடகமன்றம் நடத்திய பராசக்தி நாடகத்தை சிவாஜி நடிக்க அதனை திரைப்படமாக தயாரிக்கவும் எண்ணம் கொண்டார் திரு பி ஏ பெருமாள் முதலியார் அவர்கள். திரு ஏ வி மெய்யப்ப செட்டியார் அவர்களுடன் சேர்ந்து பி ஏ பெருமாள் முதலியார் பல திரைப்படங்களை விநியோகம் செய்துள்ளார். பராசக்தி படத்தை ஏவிஎம் உடன் கூட்டாக சேர்ந்து திரைப்படமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். வசனம் கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள், இயக்கம் திரு கிருஷ்ணன் பஞ்சி என முடிவானது. சிவாஜி கணேசனுக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்துள்ளார்கள். சிவாஜி கணேசன் அவர்கள் சக்சஸ் என்ற வசனத்தை சத் தத் என்று பேசியுள்ளதாக சவுண்ட் என்ஜினியர் கூறியுள்ளார். முகம் சரியில்லை எனவும் சிலர் கூறியுள்ளனர். வேறு யாரையாவது வைத்து படத்தை முடியுங்கள் என்றும் பேசியுள்ளனர். மனம் தளராத திரு பி ஏ பெருமாள் அவர்கள் சிவாஜியை வேலூர் அழைத்து வந்து உடல் தேற்றி சிலம்பம் போன்ற பயிற்சிகளை அளித்து மீண்டும் சென்னை வரவழைத்து உத்வேகத்துடன் படத்தை தயாரித்தார். 1982 திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. திரு சிவாஜி கணேசன் இருந்தவரை அவரும் தற்போது அவரின் குடும்பத்தினரும் வேலூர் வந்து திரு பி ஏ பெருமாள் அவர்களையும் அவர் மறைந்த பின் அவரது குடும்பத்தினரை சந்தித்து பொங்கல் சீரழித்து வருகின்றனர். இது நன்றியின் வெளிப்பாடு. இரத்த கண்ணீர் படத்தையும் தயாரித்து வெளியிட்டார். சிவாஜி கணேசன் என்ற மாபெரும் நடிகரை உருவாக்கியவர் திரு பி ஏ பெருமாள் முதலியார். வாழ்க திரைக்கலை, வாழ்க அவர் புகழ். நான் ஒவ்வொரு நாளும் மேக்கப் எடுத்து மூஞ்சிலை புசிக்கிறதுக்கு முன்னால் நெத்தியில் ஒரு பொட்டு வைப்பேன். அந்த நேரத்தில் பெருமாளை நினைக்காத நாளே கிடையாது. பெருமாள்னா திருப்பதி பெருமாள் இல்லை, பராசக்தி, ரத்த கண்ணீர் போன்ற பெரிய படங்களை எடுத்து பிரச்சாதி பெற்ற நேஷனல் பிக்சர்ஸ் ப்ரொப்ரைட்டர் பி ஏ பெருமாள் முதலியார் அவர்கள் அவர் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து கணேசன் இல்லைன்னா பராசக்தியே கிடையாது அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு வந்து என்னை பெருமைப்படுத்திய என்னை வாழ வைத்த தெய்வம் பி ஏ பெருமாள் அவர்களை நான் நினைக்காத நாளே கிடையாது. அதை போலவே என் வாழ்வுக்கு உறுதுணையாக இருந்த டைரக்டர்கள் கிருஷ்ணன் பஞ்சு அவர்களையும் என் வாழ்நாளிலே நான் மறக்கவே முடியாது. திறமையாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதுல ஐயாவுக்கு நிகர் வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். அதாவது வேலூர் மாவட்டம் பூட்டுத்தாக்கு கிராமத்தில் அருணாச்சல முதலியார் சிந்தாமணியம்மாள் தம்பதியருக்கு 1913 ஒரே மகனாக பிறந்தார். அவருடைய மனைவி பெயர் மீனாட்சி அம்மாள். அவருடைய இளம் வயது கல்வியை வேலூரில் முடிச்சுட்டு லுங்கி வியாபாரம் செய்துட்டு இருந்தார். கலைத்துறையில் வந்து அவருக்கு வந்து மிகவும் அதிக ஒரு மோகம் உண்டு. ஏவிஎம் தயாரித்த நாமிருவர், வேதாள உலகம் இந்த மாதிரி படங்களை என்எஸ்சி ஏரியாவை வந்து வாங்கி விநியோகம் செஞ்சார். பெரியார், அண்ணா, கலைஞர் போன்ற மிகப்பெரிய ஒரு தலைவர்களுடைய நட்பால் திராவிட பகுத்தறிவு கழகத்தில் தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிட்டார். ஸோ பகுத்தறிவு கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏவிஎம்மோட சேர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய வசனத்தில் தான் முதல் படமான நம்ம நடிகர் திலகத்தின் முதல் படமான பராசக்தியில் தயாரித்தார். அதாவது அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நடிகர் திலகத்தை வைத்து மட்டுமே இந்த படத்தை நிறைவு செய்வேன் என்று ஏவிஎம் அவர்களுடன் ஒத்தக்கி ஒத்து நின்று நமக்கு நடிகர் திலகம் என்ற ஒரு மாபெரும் கலைஞனை நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஒரே காரணம் திரு பெருமாள் முதலியார் அவர்கள் தான். அது மட்டும் இல்லை, நடிகவள் எம் ஆர் ராதா இரத்த கண்ணீர் படத்தின் மூலம் பிரபலப்படுத்தினது ஐயாதான், பெருமாள் முதலியார் ஐயாதான்.
1948 வேலூரில் நேஷனல் திரையரங்கத்தை கட்டினார். பெரியாரோட கொள்கைகளை வலியுறுத்தி தங்குதிரை அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தவர். தந்தை பெரியார் அவர்களுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள கார் வாங்கி கொடுத்ததே வந்து ஐயா பெருமாள் முதலியார் அவர்கள் தான். 1960 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து வெளியான அதாவது மு வரதராஜனார் இருக்கார் இல்லையா, டாக்டர் மு வரதராஜனார், அவர் எழுதிய பெற்ற மனம் அந்த நாவலை திரைப்படமாக்கினார். அதுக்கப்புறம் வந்து கலைஞர் தயாரித்த ரங்கோன்றாதா திரைப்படத்தை, அது தவிர வந்து நிறைய நடிகர் திலகத்துடைய பெரும்பான்மையான படங்களை வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணின ஒரு மிக சிறந்த ஒரு விநியோகஸ்தரும் கூட. ஒவ்வொரு ஆண்டும் வந்து அதாவது பொங்கல் அன்னைக்கு, அதாவது பெருமாள் முதலியார் அவர்களுடைய ஒரு அவர்தானே நடிகர் திலகத்தின் வாழ்விற்கே ஆதாரமாக அமைந்தவர், அஸ்திவாரமாக அமைந்தவர். பொங்கல் திருநாள் அன்னைக்கு நடிகர் திலகம் வந்து குடும்பத்தோடு போய் பெருமாள் முதலியார் அவருடைய மனைவியை சந்தித்து அவங்களுக்கு மரியாதையை செய்து சாப்பிட்டு வருவது வழக்கமாக வந்து இருந்தது நடிகர் திலகம் இருக்கும் வரை. அதற்கு பிறகு இப்பொழுது அந்த வேலையை தளபதி ராம்குமார் அவர்களும் இளைய திலகம் பிரபு அவர்களும் குடும்பத்தோடு செஞ்சு, விக்ரம் பிரபு அவர்கள் எல்லாம் குடும்பத்தோடு சென்று அந்த மரியாதையை செஞ்சுட்டு வராங்க. இன்னி வரைக்கும் வந்து இது தொடருது. சமூக சீர்திருத்த படங்களை வந்து தயாரிச்சும் விநியோகிச்சும் வந்துட்டு இருந்தார். அவருக்கு முன்னாள் முதல்வர் விருது கூடயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து கலைத்துறையில் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபினாமினல். ஈவன் சோஷியல் கான்ட்ரிபியூஷனும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிக சிறப்பாக ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது அவருக்கு. சமுதாயத்தின் சிறந்த கருத்துக்களை கொண்ட படங்களை கொடுப்பதன் மூலமும், அதே மாதிரி வந்து திராவிட கொள்கைகளை, நல்ல கொள்கைகளை மக்களிடையே கொண்டு சென்றதுக்கும் வந்து ஒரு பெரும் பணியாற்றியிருக்கார் திரு பி.ஏ. பெருமாள் முதலியார் அவர்கள். ஸோ 1978 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி அவர் மாரடைப்பால் இறைவனடி சேர்ந்தார். அதாவது 68 அப்புறம் வந்து சில சீர்திருத்த படங்களையும் வந்து அவர் தமிழ்நாடு முழுவதும் விநியோகம் பண்ணார். சாரதா, சில நேரங்களில் சில மனிதர்கள், கிழக்கே போகும் ரயில் போன்ற வெற்றி படங்களையும் வந்து அவர் வந்து பண்ணியிருக்கார். நடிகர் திலகம் அவர்கள் மிகவும் போற்றிய, நடிகர் திலகம் அவர்கள் மிகுந்த ஒரு மரியாதை செய்த திரு பி.ஏ. பெருமாள் அவர்களுடைய நினைவு நாள். நாம் அவரை நினைத்து அவருடைய குடும்பங்கள் இன்று வரை அதை கடைபிடித்து வருகிறார்கள் இந்த நல்ல காரியங்களை எல்லாம். அதாவது சில பேர் வந்து விளம்பரத்துக்காக வந்து பல விஷயங்களை வந்து செய்வாங்க. ஒரு 10 ரூபா வந்து கொடுக்கறது அப்படின்னாலும் வந்து ஒரு ஒரு 10 ஆளுங்களை வச்சுக்கிட்டு தான் வந்து சில பேருடைய குணங்கள் அந்த மாதிரி, அதாவது அதை வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் செய்கிறோம் அப்படின்றத விளம்பரப்படுத்துறது. இது வந்து ஒரு ரகம். இன்னொரு ரகம் இருக்காங்க, அதாவது அவங்களுடைய ஆத்ம திருப்திக்கு வந்து இதை வந்து செய்கிறது. அதாவது தான தர்மங்களாக இருக்கட்டும், இல்லை நல்ல விஷயங்களாகட்டும், இதை வந்து நம்ம வந்து இந்த ஒரு சொசைட்டியில் நம்ம இருக்கோம், இந்த சொசைட்டிக்கு நம்மளால் ஆன ஒரு உதவிகளை நம்மளால் வந்து செய்யணும் அப்படிங்கிற இது. திரு பி.ஏ. பெருமாள் முதலியார் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் இன்று வரை அந்த இரண்டாம் ரகத்தை சேர்ந்தவர்கள். எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் நிறைய அன்னதானங்கள், ஏழைகளுக்கான சில நிறைய நல்ல காரியங்கள், இதையெல்லாம் வந்து சத்தம் போடாமல் வந்து செஞ்சிட்ருக்காங்க அவங்களுடைய ஆத்ம திருப்திக்காக. நிச்சயம் அவர்களுடைய குடும்பம் தழைத்து, வாழையடி வாழையாக தழைத்து ஓங்க. ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்ல மறந்துட்டேன், அதாவது அவர் பராசக்தி இதெல்லாம் தயாரித்தது போக நிறைய படங்களை வந்து இவர் வந்து விநியோகம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா 64 வந்து அன்னை இல்லம், அதுக்கப்புறமா வந்து பாசமலர், இந்த படங்களில் என்எஸ்சி ஏரியாவெல்லாம் வாங்கி விநியோகம் பண்ணினார் ஐயா அவர்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பதிபக்தி, விடிவெள்ளி, இது மாதிரி படங்களும் வந்து
ஐயா அவர்கள் வந்து விநியோகம் பண்ணினார் என்எஸ்சி ஏரியா. இதில் குறிப்பிட சொல்லணும்னா வந்து இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற 100 நாள் படங்கள், நடிகர் திலகம் நடிப்பில் வெளிவந்த படங்கள். அதே மாதிரி வந்து 1974 வந்து பீம்சிங் அவர்கள் டைரக்ட் செய்த சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தை சென்னை உரிமையை வாங்கி வந்து ரிலீஸ் பண்ணார். ஸோ படம் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து கலெக்ஷன் பண்ணிடுச்சு ஐயாவுக்கு. ஆனால் இப்போ 1972 வந்து தங்கதுரைன்னு ஒரு படம் தயாரித்தது சொன்னார் இல்லையா, ஸோ அந்த படம் வந்து சரியாக வந்து போகலை ஸோ பல காரணங்கள்னால. ஸோ விநியோகஸ்தர்களுக்கு வந்து எந்த ஒரு நஷ்டமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து நிறைய விநியோகஸ்தர்களுக்கு வந்து அப்பயே வந்து பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணின ஒரு பெருமை ஐயாவை வந்து சேரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெருந்தன்மையான ஒரு மனதை கொண்டவர் திரு பி ஏ பெருமாள் முதலியார் அவர்கள். ஸோ இந்த தகவலை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறமா கூடயும் வந்து நிறைய படங்கள் வந்து அவர் வந்து விநியோகம் பண்ணின பாரதி ராஜா படங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சில படங்கள் எல்லாம் பண்ணி நல்ல ஒரு வெற்றியை பெற்ற படங்களை வந்து பண்ணினார். ஸோ இந்த தகவலை வந்து சொல்ல மறந்துட்டேன், மன்னிக்கவும். ஐயாவுடைய இந்த நினைவு நாளில் ஐயாவுடைய பெருமைகளையும் ஐயாவுடைய சிறப்புகளையும் நாம் நினைவில் கொண்டு ஐயாவுடைய குடும்பம் வழி வழியாக வாழையடி வாழையாக தழைத்து ஓங்க நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் வல்ல இறைவனிடம் நாம் சமர்ப்பிக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வளர்க நடிகர் திலகத்தின் புகழ்.